வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். மகாபாரதம், மகாபாரதம் என்றாலே கங்கை புத்திரரை வைத்துத்தான் இந்த மகாபாரதம் அப்படிங்கிறதே இருக்கு. எல்லா இடங்களிலும் இந்த கங்கை புத்திரர் வந்து கொண்டிருக்கிறார். மகாபாரதம் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்ததுதான் இந்த வசிஷ்டரிடத்திலே இருந்த காமதேனு. அஷ்டவசுக்கள் என்று சொல்லக்கூடிய மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டவசுக்கள் ஒரு நாள் இரவு தங்குவதற்காக வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள். அங்கே உணவருந்த வேண்டும் என்பதற்காக வசிஷ்டர் ஆசிரமத்தில் முனிவரிடத்திலே அன்பு வேண்டுகோள் வைத்தார்கள். அப்பொழுது காமதேனுவிடத்திலே வசிஷ்டர் இவர்கள் எல்லோரும் உணவருந்த வேண்டும் என்று கூறினார்கள். விதவிதமான உணவுகள் வந்தது. மிகவும் அருமையான அறுசுவையுடன் கூடிய உணவாக இருந்தது. இதை உண்ணுகின்ற பொழுது அஷ்ட வசுக்களில் இருக்கக்கூடிய எட்டாவது வசு, இந்த காமதேனுவை நாம் களவாடி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோன்றுகிறது. மற்ற ஏழு பேருக்கிட்டையும் இதை சொல்றாங்க. மற்ற ஏழு பேருக்கிட்டையும் இதை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா வசிஷ்டருக்கு தெரிந்தால் கண்டிப்பாக நாம் சாபம் பெற வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த எட்டாவது வசு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏழு பேருக்கிட்டையும் தன்னுடைய ஆசையை கூறி கடைசி தம்பி ஆசைப்படுகிறான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த காமதேனு களவாடப்படுகிறது. இந்த காமதேனு களவாடப்பட்டு அன்று இரவே அஷ்டவசுக்கள் தங்களுடைய இடத்திற்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். காலையில் எழுந்தவுடனேயே ஞான திருஷ்டியில் வசிஷ்டர் பார்க்கிறார், ஆஹா, அஷ்டவசுக்கள் நம்முடைய காமதேனுவை அழைத்து சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. உடனே காமதேனுவை அழைக்கிறார். காமதேனு வந்து விடுகிறது. ஏன்னா வசிஷ்டர் இருக்கக்கூடியது காமதேனு. அழைத்த உடனே காமதேனு வந்து விடுகிறது. அஷ்டவசுக்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் வசிஷ்டருக்கு தெரிந்து விடுகிறதே இவர் சாபம் இடுவாரே என்று பயந்து கொண்டிருக்கிற பொழுது வசிஷ்டர் அங்கே வந்து, எனக்கு தெரியாமல் என்னுடைய காமதேனுவை களவாடியதினால் நீங்கள் ஏழு எட்டு பேரும் பூலோகத்திற்கு சென்று வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து மேலே வர கடவுது அப்படின்னு சொல்லிடுற. அப்படி சொன்ன உடனே மற்ற ஏழு பேரும் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கோருகிறார்கள். எட்டு பேருமே கேட்குறாங்க, அதில் மன்னிப்புங்கிறது ஏழு பேருக்கு கொடுக்குறாரு. எப்படின்னா, நீங்கள் பிறந்தவுடனே இறந்து மேல்லோகத்திற்கு வந்து விடலாம், ஆனால் எட்டாவது வசுவாக இருக்கக்கூடியவருக்கு அனைத்தும் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருந்து மேல்லோகத்திற்கு மிகவும் சிரமப்பட்டு வர வேண்டிய நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சாபத்தில் விமோசனம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது இந்த அஷ்ட வசுக்களும் கங்கையினுடைய மைந்தனாக கங்கையும்
ஒரு சாபம் பெற்று பூமாதேவி பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அஷ்டவசுக்களும் கங்கையும் பேசிக் கொள்ளுகிறார்கள், எந்த காரணத்திற்காக நீங்கள் செல்லுகிறீர்கள்? நாங்கள் வசிஷ்டர் வைத்திருக்கக்கூடிய காமதேனு மீது ஆசைப்பட்டு விட்டோம். என்னுடைய சிறிய தம்பி ஆசைப்பட்ட காரணத்தினால் நாங்களும் அந்த பழி பாவத்திற்கு ஆளாகிவிட்டோம் அப்படின்னு சொல்ற பொழுது உன்னை கங்கை சொல்றா, உங்க ஏழு பேரையும் என்னுடைய வயிற்றில் சுமந்து நான் உங்களை குழந்தையாக பிறந்தவுடனேயே மேல்லோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். எட்டாவது குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை அவர் கூறியது போல் அனைத்தையும் அனுபவித்து மேல்லோகத்திற்கு வரட்டும். ஏன்னா நானும் ஒரு சாப விமோசனத்திற்காக கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். பூமியில் ஒரு சிறிது காலம் வாழ்ந்து என்னுடைய சாபங்களை நிவர்த்தி செய்து மேலே வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதினால் இருவரும் சேர்ந்து இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் அடையலாம் என்று கூறி அஷ்டவசுக்களும் கங்கையும் பூமியை நோக்கி வருகிறார்கள். இந்த அஷ்டவசுக்களில் எட்டாவது வசுவாக இருக்கக்கூடியவர்தான் பிதாமகர் என்று பிற்காலத்தில் அழைக்கக்கூடிய எல்லாராலும் போற்றக்கூடிய ஒருவராக திகழ்ந்தவர். அவரை பற்றிய கதைகளை நாளைய தினம் பார்க்கலாம். நன்றி.